மனுகளே, இப்போ நம்ம புக்கில் ஒரு கான்செப்டுக்கு தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஒரு கருத்து, அதாவது 3.7.3 அப்படின்னு நம்ம புக்கில் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜீரோ சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. லெட் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பி ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன் சச் தட் த சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இஸ் ஜீரோ. What actually the sum of coefficient is? The sum of coefficient is nothing but P of 1. The sum of all coefficients 0 is P of 1 equal to 0, which says that 1 is a root of P of x. The rest of the problem of solving the equation is easy. அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது நான் கான்செப்ட் படிச்சிடுறேன், அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் போகலாம். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எனும் ஒரு பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டின் கெழுக்களின் கூடுதல் பூஜ்ஜியம் என்க. கெழுக்களின் கூட்டுத்தொகை என்பது உண்மையில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கெழுக்களினுடைய கூடுதல் என்பது பி ஆஃப் 1 என அறிவோம். எனவே கெழுக்களினுடைய கூடுதல் பூஜ்ஜியம் எனில் பி ஆஃப் 1 ஈக்குவல் டு ஜீரோ என்பதால் பி ஆஃப் எக்ஸினுடைய ஒரு மூலம் 1 ஆகும். இனி மீதமுள்ள சமன்பாட்டினுடைய தீர்வுகளை காண்பது எளிது அப்படின்னு அவன் கொடுத்துருக்குறான். அவன் கொடுத்துருக்கதை நான் அப்படியே படிச்சிருக்கிறேன். இப்போ தானே அவனுக்கு கணக்குள்ளே வர்றேன். நம்ம இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு போகலாம், அதான் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், எக்ஸ் கியூப் மைனஸ் 3x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்கலாம். இது ஒரு சமன்பாடு, ஒரு ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம P of X னு அசியூம் பண்ணுங்க. இது என்ன எடுத்துங்க, P of X னு. இங்கே கோஎஃபிஷியன்ட் எல்லாம் பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே மைனஸ் 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிப்பார், 1 மைனஸ் 3 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண 0 ஆகும். 2 ப்ளஸ் 1 3, 3 மைனஸ் 3 0. இப்போ 0 ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவன் பி ஆஃப் 1 ஈக்குவல் டு 0ங்கிறான். ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸுக்கு வேலை 1 போட்டு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ எக்ஸுக்கு இடத்துலலாம் 1 போட்டீங்கன்னா 1³ 1, 1² 1 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 3, இங்கே 1 இங்கே 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன ஆயிடுச்சு, 0. சமன்பாட்டை பூர்த்தி செய்யுது. இப்படி சமன்பாட்டை பூர்த்தி செஞ்சதுன்னு சொன்னால் இங்கே 1 போடும்போது எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஏ ஃபேக்டர், அதாவது எக்ஸ் மைனஸ் 1 என்பது காரணி, அவ்வளோதான். 1 என்பது எதனுடைய காரணி, கிவன் ப்ராப்ளத்தினுடைய 1 பார்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்காக இது படிச்சுக்கிறோம். இப்போ நான் செகண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன் பாருங்கள், எக்ஸ் கியூப் மைனஸ் 6x² ப்ளஸ் 11x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இது ஒரு ஈக்குவேஷன், இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இதை சொல்கிறோம். இங்கே சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன வருதுன்னு பாருங்கள், மூலங்களினுடைய கூடுதல், அதாவது மூலங்களினுடைய கூடுதல் இல்லை, கெழுக்களினுடைய கூடுதல். இதனுடைய கூடுதல் கெழுக்களின் கூடுதல், கெழுக்களின் கூடுதல். சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட்ஸ், சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன வருதுங்க, 1 மைனஸ் 6 ப்ளஸ் 11 மைனஸ் 6, 12 மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு. சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட்ஸ் 0னா பி ஆஃப் 1ங்கிறது 0 ஆகும். இப்போ எக்ஸுக்கு வேலை இங்கே 1 போட்டு பாருங்கள், பி ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1³ 1 மைனஸ் 1² 1 இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 6, இது ப்ளஸ் 11 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. அதனால் எது ஃபேக்டர், இங்கே 1 போட்டீங்கன்னா ஆப்போசிட் சைன் ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அ ஃபேக்டர். எக்ஸ் மைனஸ் 1 என்பது இந்தனுடைய ஒரு காரணி ஃபேக்டர். இதை யூஸ் பண்ணித்தான் புக்கில் நம்ம எக்ஸாம்பிள் 3.17 போடுறோம், அவ்வளோதான். எக்ஸாம்பிள் 3.17 என்ன கொடுத்துருப்பான்னா, எக்ஸ் கியூப் மைனஸ் 3x² மைனஸ் 33x ப்ளஸ் 35 ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க, தீர்க்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். இது பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு
சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட் என்ன? 1 மைனஸ் 3 மைனஸ் 33 ப்ளஸ் 35. இங்கே பாருங்கள், 36 மைனஸ் 36 என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அனைத்து கிழக்கினுடைய கூடுதல் ஜீரோனா, அப்போ கண்டிப்பாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா இந்த பி ஆஃப் 1 உடைய வேல்யூ என்னாகும்? 0 ஆயிரும். அப்போ பி ஆஃப் 1 ஜீரோனா எது ஃபேக்டர்? எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஃபேக்டர். எக்ஸ் மைனஸ் 1 என்பது எதன் காரணி? பி ஆஃப் எக்ஸினுடைய காரணி. இதுதான் 3.7.3 அவனுக்கு கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட் 0, அனைத்து கிழக்கினுடைய கூட்டுத்தொகை பூஜ்ஜியமானால் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஃபேக்டர். எக்ஸ் மைனஸ் 1 என்பது ஒரு காரணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புக்கில் டெஃபினேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துக்கிறோம்ல, அதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. எந்தெந்த இடத்துலலாம் எல்லா கோஎஃபிஷியன்ட் கூட்டுறையும் அங்கே 0 இருக்கும்போது பி ஆஃப் 1 0 ஆகும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஓட்ட 0 ஆகும். எக்ஸ் மைனஸ் 1 காரணி ஃபேக்டர். சிம்பிள் எடுத்துக்கோங்க. ஓகே.